உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். என்ன சார், யாரையாவது தேடிட்டு வரீங்களா? ஏதாவது பிரச்சனையா சார்? இங்க வீட்ல இருந்து ராணின்னு ஒரு பொண்ணை காணோம், அவ்வளவுதான் தேடிட்டு இருக்கேன் சார். உங்க போட்டோ ஏதாவது காமிங்க சார். ஒரே நிமிஷம். அண்ணா அண்ணா, இவதான். சார், இந்த பொண்ணை நீ காலைல தான் சார் பார்த்தேன். அண்ணா, எங்க பாத்தீங்க? இங்க தான் சார் பக்கத்துல பார்த்தேன், கோவிலுக்கு போறேன்னு சொன்னாங்க சார். ஐயோ, இவளுக்கு இதே வேலையா போச்சு. அண்ணா, அந்த கோவிலுக்கு கொஞ்சம் வேகமா போங்கண்ணா. சரிங்க சார். அண்ணா என்ன சார்? சரிங்கண்ணா. இவளால காலங்காத்தால டென்ஷன், எங்க போறேன் எதுக்கு போறேன்னு சொல்லிட்டு போய் தொலைய வேண்டியதானே சார். விடுங்க சார், நீங்க நல்லா இருக்கணும்னு நினைச்சுதான் கோவிலுக்கு போயிருப்பாங்க. நான் சவாரி எடுத்துட்டேன், நீங்க வேற சவாரி எடுத்துக்கோங்க. ஓகே. நான் சவாரி எடுத்துட்டேன், நீங்க வேற சவாரி எடுத்துக்கோங்க. டேய், வண்டி நிறுத்துறா. என்ன இப்படி ஆயிடுச்சு? டேய், அவனை வேற யாரும் தூக்கலடா, நம்மால் தான் ஆட்டோக்காரனா வந்து தூக்கி இருக்கான்டா. ஓ சே, அட அவன் வந்துட்டான. சொல்றா அண்ணே, ஒரு பொண்ணோட போட்ட நீ அனுப்பினில்ல, அந்த பொண்ணை நம்ம ஆட்டோக்காரன் தானே சவாரி எடுத்திருக்கான். அப்படியாடா? ஆமாண்ணே. அவளை எங்கடா இருக்கணும்? இங்கதான் ஊத்துக்கோட்டையா அந்த பொண்ணை இறக்கி விட்டுருக்கானே. அப்புறம் அந்த பொண்ணு பஸ் ஏறி போயிருக்கேன். சரிடா. டேய், அவ ஊத்துக்கோட்டைக்கு போயிருக்கலாம்டா. எப்படியாவது அவளை புடிச்சு மேடத்துக்கிட்ட ஒப்படைச்சு நம்ம படத்தை வாங்கணும்டா. டேய், வண்டி திருப்பிடா. செக் பண்ணி பார்த்தேன், இங்க எதுவும் கோவில் இருக்க மாதிரி தெரியலையே. என்னடா அவன் தேவையில்லாத வேலை பார்க்கறான். ஆனா இங்க என்ன கோவில் இருக்கு சார்? எனக்கு என்ன சார் தெரியும், இந்த பக்கம் தான் பார்த்தேன், ஏதோ கோவிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு என்கிட்ட தகவல் சொன்னாங்க. அன்னைக்கு இப்படிதான், ஏதோ கோவிலுக்கு போறேன்னு பெரிய பிரச்சனையில மாட்டிட்டான். இவளுக்கு தேவையில்லாத பிரச்சனையை கொண்டு வரதே வேலையா போச்சு. எவ்வளவு தூரம் சொன்னாலும் கேட்க மாட்டேன்றானுங்க இவன். எதுக்கு தேவை இல்லாம ஃபாலோ பண்றானுங்க. என்னாச்சுண்ணா? என்னன்னு தெரியல சார், இதை பாக்குறேன் சார். டே, இது கார்ட் பால் டா, பார்த்தா டா, போடுறண்டா. என்னாச்சுண்ணா? ஹலோ, ஆம்புலன்ஸ். ஆமா, சொல்லுங்க. இங்க வாசர வாக்கத்துல சாந்தி நகர் மெயின் ரோட்ல ஒரு ஆட்டோ டிரைவருக்கு அடிபட்டு இருக்கு சார். நீங்க வந்தீங்கன்னா கூட்டிட்டு போயிடலாம் சார். ஓகே சார், வந்துறோம். ஓகே. என்னாச்சு சார்?
டேய் என்னடா இது, நம்ம பால்ல ஒருத்தன பால் அடிச்சு காலி ஆக்கிட்டான் போல இருக்குது. வாங்க வாங்க பார்த்து. அண்ணே இதுதானே நமக்கு நல்ல சான்ஸு, அவனை நாம தூக்கிலானே. ம், டேய் செம்ம ஐடியா தானே, வண்டிடுறா சரிண்ண. சார் அர்ஜென்ட்டாக ஒரு சின்ன ஹெல்ப். சார் என்ன சார் ஆச்சு? சார் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்கள நான் தேடிக்கிட்டு வந்தேன், வந்த இடத்துல ஆட்டோ டிரைவருக்கு அடிபட்டுருச்சு சார். இங்கே பக்கத்தில் இருக்க ஒரு கோயிலுக்கு போகணும், கொஞ்சம் லிஃப்ட் கொடுக்க முடியுமா சார்? சார் வாங்க சார், நாங்கள் ட்ராப் பண்ணுறோம். ஆ தேங்க்ஸ் சார். மேடம், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும், உள்ள போய் பேசலாமா? உள்ள வாங்க. ஆ வாங்க. சொல்லுங்க, எல்லா விஷயத்தையும் நான் கேள்விப்பட்டேன். நீங்க மிகப்பெரிய தப்பு பண்றீங்க மேடம். என்ன தப்பு? அந்த ராணியை ஈஸியா தூக்கிடலாம், அவ மேல ஈஸியா கை வச்சிடலாம் தான் நினைச்சேன். அவ மேல ஏதாவது கை வச்சாலோ இல்ல ஏதாவது செஞ்சாலோ அந்த பொம்மை சும்மாவே இருக்க மாட்டேன் மேடம். அவளை காலி பண்ணிட்டதான் அடங்குவா. அது மட்டும் இல்ல மேடம், சித்தார்த் மேல கை வச்சாலும் விளைவு விபரீதமா தான் இருக்கும். நீங்க நம்ப மாட்டீங்கன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். அதுக்காக தான் நாங்கள் ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். பொம்மியோட ஆவியை உங்கள் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து காமிக்கிறோம் மேடம். அது என்ன, இட்லி ஆவியா நீர் ஆவியா? கண்ணு முன்னால் காமிக்கிறதுக்கு என்ன பேசுறீங்க? ஆவிங்கிற ஒன்றே இல்லைன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன், நீங்கள் யார்கிட்டயோ போய் ஏமாந்துட்டு வந்திருக்கீங்க. அதே மாதிரி என்னையும் ஏமாத்துறதுக்கு பிரெயின் வாஷ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. நான் லாயர், என்னை யாரும் ஏமாத்த முடியாது. ஓகே, நான் பிஸியாக இருக்கேன், நீங்கள் கிளம்புங்க. மேடம் ஒரு 10 minutes எங்களுக்காக ஒதுக்குங்க. ஒரு பூஜை நடக்கும், அந்த பூஜையில கண்டிப்பா மந்திரவாதி உங்களுக்கு பொம்மியோட ஆவிய காமிப்பான். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.